வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. எங்களுடைய பையன் சாய்க்குட்டிக்காக ஒரு சேனல் நாங்க ஓபன் பண்ணிருக்கோம். அந்த சேனலோட பேரு மிஸ்டர் சாய்க்குட்டி. இதுல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே தீம் செட்டப்ல எடுக்கக்கூடிய போட்டோஷூட், ப்ரொஃபஷனல் போட்டோஷூட், எஜுகேஷனல் பர்பஸ் ஆன வீடியோஸ், அப்புறம் சாய்க்குட்டியோட ஃபன்னி மொமெண்ட்ஸ், அவனுக்கு நாங்க போடுற காஸ்டியூம்ஸ், அப்படி இப்படின்னு அவன் பண்ற நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ் எல்லாம் அந்த சேனல்ல காத்துட்டு இருக்கு. அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்றேன், மறக்காம கிளிக் பண்ணி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலுக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை என்னுடைய பையன் மிஸ்டர் சாய்க்குட்டி சேனலுக்கும் நீங்க கொடுப்பீங்க நம்புறேன். தேங்க்யூ சோ மச். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் தோழிகளே, இன்னைக்கு நம்ம டயட் ரெசிபியில வெள்ளரிக்காய் வச்சு ஒரு மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நார்மலா நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சு மில்க் ஷேக் குடிச்சிருப்போம், ஆனா வெள்ளரிக்காய் வச்சு ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஹெல்தியும் கூட. ஏற்கனவே நம்ம சேனலில் வெள்ளரிக்காய் வச்ச நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம், அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. உடல் எடையை குறைக்க உதவும் வெள்ளரிக்காய் சாலட், எல்லா மசாலாவும் போட்டு ஸ்பைசியான வெள்ளரிக்காய் சாலட், இனிப்பு போட்டு ஜூஸ் குடிக்க விரும்பாதவங்களுக்கு வெள்ளரிக்காய் ஜூஸ், காலையில் டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் தோசை, இந்த மாதிரி வெரைட்டியான ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதோட லிங்கை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஏத்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது எல்லாருமே குடிக்கலாம், வாங்க பார்க்கலாம். மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய் ஒன்றை எடுத்து தொளியெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இனிப்புக்காக 4 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன், வேணாம் நினைக்கிறவங்க 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உலர் கருப்பு திராட்சை ஒரு 5 சேர்த்துக்கலாம். 150 அல்லது 200 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்ல மையா அரைச்சு எடுத்துக்குவோம். அரைச்சாச்சு, இதை நல்ல வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு கிளாஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான வெள்ளரிக்காய் மில்க் ஷேக் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா இது வெள்ளரிக்காய் தான் பண்ணியிருக்கா அப்படிங்கறத கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. டயட் இருக்கிறவங்க தான் இதை குடிக்கணும் அப்படின்ட்டு இல்லை, எல்லாருமே இதை குடிக்கலாம். நைட் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டயட் ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.